இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி தன் மீது அவதூறு பரப்பிய யூடியூப் சேனல் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்வதாக கூறியிருக்கும் செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இசையமைப்பாளர், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டு தமிழ் திரையுலகில் வளம் வருபவர் விஜய் ஆண்டனி. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் பிறந்தவர். தனது 7 வயதில் தந்தையை இழந்த இவர் இளங்கலை பட்டத்தினை சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் பயின்றுள்ளார். விஜய் ஆண்டனி துவக்கத்தில் ஒளிப்பொறியாளராக பணிபுரிந்துள்ளார். பின்னர் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். இவர் இசையமைப்பாளராக திரையுலகில் அறிமுகமாகி ஆத்திச்சூடி, டைலோமோ, நாக்குமுக்க பாடல்கள் மூலம் திரையுலகில் பிரபலமானார். இவர் 2012 நான் திரைப்படத்தில் நடித்து கதாநாயகனாகவும் வெற்றி கொடி நாட்டினார். இவர் தேர்ந்தெடுக்கும் திரைக்கதை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இருக்கின்ற காரணத்தால் இவரின் திரைப்படங்கள் ரசிகர்களின் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் சென்னை பனையூரில் அண்மையில் நடந்த ஏ.ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. 1000 பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையான நிலையில் ஏ.ஆர் ரஹ்மான் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கோரியுள்ளார். இந்த விவகாரத்தில் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனிக்கு பங்கு இருப்பதாக யூடியூப் சேனல் ஒன்று வீடியோ வெளியிட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. போலியான டிக்கெட்டுகளை விநியோகம் செய்தது முதல் ஆரம்பித்து விஜய் ஆண்டனி சங்கிகளின் பழக்கத்தாலும் அண்ணாமலையின் கவனம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காகவும் ஏ.ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சிக்கு எதிராக சதி செய்ததாகவும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை அந்த யூடியூப் சேனல் வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளம் முழுக்க விஜய் ஆண்டனிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் குவிய தொடங்கின. இந்த நிலையில் தனது ட்விட்டர் எக்ஸ் தளம் வாயிலாக விஜய் ஆண்டனி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், "என் மீது அன்பு கொண்ட என் அன்பு மக்களுக்கு வணக்கம். நான் இப்போது சிறு மனவேதனையுடன் இந்த கடிதம் மூலம் சில சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஒரு சகோதரி யூடியூப் சேனல் ஒன்றில் என்னையும் சகோதரர் ஏ.ஆர். ரஹ்மானையும் தொடர்பு படுத்தி பொய்யான வதந்தி ஒன்றை பரப்பியிருக்கிறார். அது முற்றிலும் பொய்யே. அந்த யூடியூப் சேனல் மீது நான் மான நஷ்ட வழக்கு தொடர இருக்கிறேன். மான நஷ்ட வழக்கில் வரும் தொகை அனைத்தையும் நலிவடைந்த இசைத்துறை நண்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க முடிவு செய்துள்ளேன்" என விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். சமீப காலமாக யூடியூப் சேனல்கள் வாயிலாக பிரபலங்கள் பலர் மீது அவதூறுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் வதந்திகளின் அடிப்படையில் செய்திகளும் பரவி வருகிறது. இந்த நிலையில் தன் மீது அவதூறு பரப்பிய யூடியூப் சேனல் மீது விஜய் ஆண்டனி மான நஷ்ட வழக்கு தொடர்வதாக கூறியிருப்பதை பலரும் வரவேற்றுள்ளனர். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவதை ஏற்க முடியாது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இம்மாதிரியான வதந்திகளை பரப்பும் யூடியூப் சேனல்கள் மீது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வாயிலாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.